ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தேன்குழல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோவைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கோவைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவைக்காயை வந்து நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் கோவைக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது தான். இது சமைக்கக்கூடிய கோவைக்காய், நாட்டு கோவைக்காய் கிடையாது. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல நீல வாக்கில் கட் பண்ணோம்னா வதங்கிறதுக்கு லேட் ஆகும். பாருங்கள், ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், நம்ம காரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாவில் கோவைக்காய் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஊறும்போது நம்ம சால்ட்டு போட்டிருக்கனால லைட்டாக தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் இதில் வந்து சேர்க்க போகிறதில்ல. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகாய், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், இந்த மாதிரி நல்லா ஒரு கைப்பிடி அளவு நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்பவும் வெங்காயம் வதக்கிடாமல் அரை பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து மசாலாவில் இருக்கக்கூடிய கோவைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். நல்லா சிம்லியே வச்சு வதக்கிட்டே இருங்க. இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அந்த ஆயிலையே அது வந்து நல்லா வதங்கிடும். மூடி போடாமல் வதக்குங்க. மூடி போடும்போது ஆவியில் வந்து அந்த தண்ணி விழுந்துச்சுன்னா ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி ஆயிரும். அதனால் மூடி போடாமல் இந்த மாதிரி சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ரெண்டையும் இப்போ நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா இந்த வெங்காயத்தோட கோவைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா சிம்லியை வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கசப்பே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.